ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே 3வது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இதில் இந்திய அணி தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்திய அணிலேருந்து கிளம்புறங்கன எல்லா பேட்ஸ்மேன்களுமே அதிரடியாக விளையாண்டு நிறைய ரன்களை வந்து குமிச்சிருக்காங்க. குறிப்பாக அதிகபட்சமாக இந்திய அணியில் புஜாரா 106 ரன்கள், விராட் கோலி 82, மயங்க் அகர்வால் 76, இந்த மாதிரி இந்திய அணியை சேர்ந்த பேட்ஸ்மேன்கள்லாம் அதிரடியாக வந்து விளையாண்டுருக்காங்க. இந்திய அணியானது 7 விக்கெட் சிலப்பிற்கு 443 ரன்கள் எடுத்த நிலையில் விராட் கோலி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரோஹித் சர்மா 63 ரன்கள் எடுத்து ஆடுகளத்தில் ஆட்டம் இழக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கடைசியாக இருந்த 3 விக்கெட்டுக்கு விராட் கோலி ரோஹித் சர்மாவை அடித்து ஆட சொல்லியிருக்கலாம். இதனால் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் ரோஹித் சர்மா அடுத்தடுத்து எடுக்கிற ரன்கள் வந்து இந்திய அணியோட ரன்களை வந்து உயர்த்தியிருக்கும். ஆனால் அதற்கு மாறாக 2ஆம் நாள் முடிகிற டைமில் வந்து விராட் கோலி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. விராட் கோலி பண்ண விஷயம் வந்து தவறான விஷயம் அப்படின்னு ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.